அருகே விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏரியை தூர்வாரி ஆழம் படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் விடையூர் பொதுமக்கள் சார்பில் ஊராட்சி தலைவர் ஏழுமலை தலைமையில் விடையூர் கிராமத்தில் சித்தேரி மற்றும் பெரிய ஏரியில் இதுவரை தூர்வாரி ஆழம் படுத்தாமல் இருப்பதால் 500 ஏக்கர் பரப்பளவில் 3 போகும் நெல் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், மழை காலங்களில் பொழியும் நீரானது தேங்கி நிற்க இடம் இல்லாமல் வீணாக போவதாகவும், ஏரியை தூர்வாரி ஆழம் படுத்தினால் விவசாயிகள் நீரை விவசாய சாகுபடி செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும், கிணறுகள் ஆழ்குழாய் கிணறுகளுக்கும் போதுமான நீர் ஆதாரம் ஏற்படும் வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று, ஏரியை தூர்வாரி ஆழம் படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரும் விடையூர் ஊராட்சியிலிருந்து வருகைப்படுத்துள்ளோம். எங்கள் ஊராட்சியில் 2 ஏரிகள் உள்ளது. ஒன்று சித்தேரி, இன்னொன்று பெரிய ஏரி. இந்த ஏரிகள் பல நூற்றாண்டு காலமாக இதுநாள் வரையில் தூர்வாரவில்லை. தூர்வாராததால் 500 ஏக்கர் பரப்பளவு விவசாயங்கள் மிகவும் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வெயில் காலங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு பிரச்சனை உள்ளது. மழைக்காலங்களில் மழை தண்ணீரானது எங்கள் ஏரியில் தங்குவது கிடையாது. ஏனென்றால் தூர்வாராததால் பூண்டு ஏரியில் போய் கலந்து விடுகிறது. ஆகையால் மழைநீரை தேக்கி வைக்காமல் வீணாக்கப் போகிறது. அனைவருடைய கோரிக்கையாக தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடம்பத்தூர் ஒன்றியம் விடையூர் ஊராட்சியில் வந்து பல ஆண்டு காலம் தூர்வாராமல் இருக்கிறாங்க அந்த ஏரியை. இதனால் வரைக்கும் இப்போ கூட இவ்வளோ மழையில் டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஏரியிலையும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த விடையூர் ஊராட்சியில் மட்டும் இதுவரையும் தண்ணியே நிற்கலை. அவங்களுடைய பெருந்தானமான இது வந்து விவசாயம் தான். அதுக்காக தான் அனைத்து பொறுப்பில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், தலைவர், துணைத்தலைவர், ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். அதை தூர்வார சொல்லி கேட்குறோம் மாவட்ட ஆட்சியர்.